தொழில்நுட்பங்கள் வசதிக்காக மட்டுமல்ல பாதுகாப்புக்காகவும் தான். வேலையை எளிதாக்குற தொழில்நுட்பங்கள் பல நேரங்களில் தொலைஞ்சதை மீட்டு கொடுக்கவும் பயன்படுது. கன்னியாகுமரி நாட்டோட தென்கடைசி எல்லை, மூணு கடலும் சங்கமிக்கிற பூமி. இங்க நாகர்கோவில் பக்கத்துல ராமன் புதூரை சேர்ந்தவர் ராஜபகத், டிஜிட்டல் வரைபட தொழில்நுட்ப வல்லுநர். இவரோட அப்பா பழனிசாமி ரிட்டையர்டு பிஎஸ்என்எல் ஆபீசர். அன்னைக்கு திருச்சி போறதுக்காக நாகர்கோவில் கச்சுடா எக்ஸ்பிரஸ் ரயில்ல புறப்பட்டிருக்காரு பழனிசாமி. அதிகாலையில 1:30 மணிக்கு ரயில் புறப்பட்டதும் கண் அசந்திருக்காரு. ரயில் திருநெல்வேலியை கடந்து கோவில்பட்டி வந்தபோது தான் கொண்டு வந்த பைய காணும்னு உணர்ந்திருக்காரு. இருந்த இடத்துல தேடி பார்த்தும் கிடைக்காததால சக பயணியோட மொபைலை வாங்கி தன்னோட மகன் ராஜபகத்துக்கு விவரத்தை சொல்லியிருக்காரு. அப்பா பதற்றத்தோட சொன்ன விவரங்களை ரிலாக்ஸ்டா கேட்டிருக்காரு ராஜபகத். ஏன்னா அவர் கம்ப்யூட்டர்லையும் இன்டர்நெட்லையும் அதிகமாக புழங்குறவர். அப்பாவோட மொபைலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு நம்பினாரு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே நாங்கள் வந்து எங்கே போனாலுமே எங்களுடைய லொக்கேஷன் ஷேரிங்கை வந்து ஆன் பண்ணி வச்சுருப்போம். கூகுள் மேப்ஸில் லொக்கேஷன் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அது மூலமாக எல்லாருடைய லொக்கேஷனும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுவோம். அப்போ அப்பாவுடைய ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த லொக்கேஷன் ஷேரிங் மூலமாக நான் பார்த்தபோது அது திருநெல்வேலி பக்கத்தில் ரயில்வே ட்ராக்ல மூவ் ஆகிட்டுருக்கிறதா பார்த்தேன். அதை பார்க்கும்போது அது நாகர்கோவிலுக்கு தான் திரும்ப வருது அப்படின்னு தோணுச்சு. அப்பாவோட மொபைலில் ஏற்கனவே கூகுள் மேப்பை ஆன் பண்ணி வச்சுருந்தார். கூகுள் மேப் காட்டின ரூட்டை ஃபாலோ பண்ண ராஜபகத் தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிக்கிட்டு நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. பழனிசாமியோட மொபைல திருடன நபர் திருநெல்வேலியிலேயே அந்த ரயில்ல இருந்து இறங்கி ஆப்போசிட்ல வந்த ட்ரெயின்ல ஏறி நாகர்கோவில் ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காரு. அந்த நபரை கண்டுபிடிச்சு மொபைலை மீட்கிறதுக்காக ரயில்வே போலீஸோட உதவியும் கேட்டிருக்காரு ராஜபகத். ஆனால் அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் சிக்கலாய் போச்சு, எதுவுமே முடியலை. அதே நேரத்தில் கூகுள் மேப் காட்டின சிக்னல் நகர்ந்துக்கிட்டே ட்ராவல் ஆகிட்டே இருந்திருக்கு. ராஜபகத்தும் நண்பரும் டூ வீலரில் அந்த சிக்னல் போகிற பாதையில் போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீ கடை கிட்ட நின்றுகிட்டு இருந்த ஒரு நபர்கிட்ட அப்பா பழனிசாமி கொண்டு போன கருப்பு பேக் இருந்ததை பார்த்துருக்காங்க. கோட்டார் போலீஸை வரவழைச்சு அந்த பையையும் மொபைலையும் 1000 ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. திருடனவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காததால் கேஸை ஃபைல் பண்ணல. மொபைலும் பையும் திருடப்பட்ட இந்த கேஸில் கூகுள் மேப்பு தான் கூடவே இருந்து மீட்டு கொடுத்துருக்கு. கூகுள் மேப்ஸில் உள்ள இந்த லொக்கேஷன் ஷேரிங் ஆப்ஷன் நிறைய இந்த மாதிரி எல்லா நேரமும் நம்மளுடைய சொந்தக்காரங்க கூட லொக்கேஷனை ஷேர் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணும். அதே நேரத்தில் சில நேரங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா கூட பண்ணலாம். இது வெறும் இந்த மாதிரி திருட்டு போகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டீங்களா, போய் சேர்ந்துட்டீங்களா, இடத்துக்கு போயிட்டீங்களா, இல்லை வேறு இடத்துல நிற்கிறீங்களா அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அது ஒரு உதவியாக இருக்குங்கிறது தான் அந்த ஆப்ஷனில் உள்ளது. அப்படியே ஒரு வேளை திருடு போனாலுமே அது வந்து ஃபோன் ஆஃப் பண்ணாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக போலீஸோ இல்லை நீங்களாவே அதை ட்ராக் பண்ணலாம். செல்ஃபோன்களை பொழுதுபோக்குக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறவங்க அதில் இருக்கிற தொழில்நுட்பங்களை நல்ல விதமாக தெரிஞ்சுக்கிட்டு இக்கட்டான நேரங்களில் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிட்டா நமக்கு நாமே பாதுகாப்புன்னு இருந்துக்கலாம்.